ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஃபன் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினோன்னு பூண்டு பல்லு, பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அது போட்டுக்கிட்டேன். இப்போ தக்காளி போட்டுக்கிட்டேன். தக்காளியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினோன்னு கேரட்டு ஒரு கை அளவுக்கு, பீன்ஸ் ஒரு கை அளவுக்கு, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வரமிளகாய் தூள் 1 ஸ்பூனு. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. வதக்குறதுலே காய் பாதி வெந்துடும். பன்னீர் ஒரு கை அளவுக்கு, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்றா போகிற மாதிரி ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் மேக்ரோனி போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் மேக்ரோனி போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிச்சதும் குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ ஒரு 3 விசில் விட்டோம். 3 விசிலில் கரெக்டாக வந்துருச்சு தண்ணியெல்லாம். கரெக்டாக வெந்து மேக்ரோனி வந்து கரெக்டான அளவுக்கு வந்துருச்சு. அதில் கொத்தமல்லி தூள் குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.